ஆல் வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டி வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த 100th வீடியோ வந்துட்டு ஒரு சிட்சாட் வீடியோவாக தான் இருக்க போதுன்னுட்டு. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தம்ப்நெயில் தான் நான் 99th வீடியோட தம்ப்நெயிலாக வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை நீங்கள் எங்கிட்ட ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும்னு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுமே போட்டிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோலையுமே வந்துட்டு கேட்டிருந்த க்வெஷ்சன்ஸ்க்கு தான் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா க்வெஷ்சன்ஸ்க்குமே வந்துட்டு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 344 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த 344 சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் 350 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண இன்னும் 6 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். ஸோ நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம கிராஃப்டிவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸுமே வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இதை விட வந்துட்டு இந்த அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சீக்கிரமாக வந்துட்டு அச்சீவ் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் கேட்ட க்வெஷ்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆன்சர் பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ நான் எல்லா க்வெஷ்சன்ஸ்க்குமே வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த 5 க்வெஷ்சன்ஸ்க்கு தான் வந்துட்டு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் ஃபயாஸ் வந்துட்டு யுவர் நேம், ஸோ என்னோட நேம் கேட்டிருந்தாங்க. என்னோட நேம் ஆனந்தி. ஸோ நீங்கள் கேட்டிருந்த க்வெஷ்சனுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அப்துல் ஃபயாஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு எப்போவுமே கிராஃப்டிவல் சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, லக்ஷியாஸ் கிரியேட்டிவிட்டி தமிழ் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வீடியோ கீழே நைசன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் லக்ஷியா. நீங்கள் நைசன் கமெண்ட் பண்ணியிருந்தது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்ன வந்துட்டு இது இன்னுமே நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் லக்ஷியா. அண்ட் நீங்கள் கிராஃப்டிவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கமெண்ட். இப்போது நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நேஹா சோனி அப்படிங்கிறவங்க வந்துட்டு அந்த வீடியோ கீழே நைஸ்ன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கமெண்ட் நேஹா சோனி. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ என்ன இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு கிராஃப்டிவல் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி ரெண்டுமே போடுறோம். ஸோ உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எது ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடலாமா, இல்லை ஹேண்ட்மேட் ஜுவல்லரி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடலாமா, இல்லை ரெண்டுமே மிக்ஸ்டாக வந்துட்டு வீடியோஸ் போடலாமா அப்படின்றது வந்துட்டு உங்களோட தாட் என்ன இதை பற்றி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நான் ஃபர்தராக நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு அப்துல் ஃபயாஸுங்கிறவங்க, பர்த்டே கிஃப்ட் ஐடியா ஃபார் மீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு பாப்அப் கார்டு, க்ரீட்டிங் கார்ட்ஸ், பர்த்டே கிஃப்ட் அண்ட் எக்ஸ்போஷன் பாக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா, நம்ம சேனலில் ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஐடியாஸ் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்னுமே வந்துட்டு ஈஸியாக எப்படி பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் செய்கிறது அப்படின்னு நம்ம சேனலில் இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இந்த கமெண்ட்காக நான் வந்துட்டு நிறையா கிஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் கிராஃப்டிவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கமெண்ட். இப்போது நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பாரதி பாரதி அப்படிங்கிறவங்க வந்துட்டு, ஹாய் எம் பாரதி, வாட்ஸ் யுவர் நேம், வாட் யுவர் ஸ்டடிங் அண்ட் வேர் டு யூ லிவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாய் பாரதி, என்னோட நேம் வந்துட்டு ஆனந்தி. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே அப்துல் ஃபயாஸ் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயுமே ஆனந்தின்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வாட் யூஆர் ஸ்டடிங் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்துட்டு பிசிஏ முடிச்சிருக்கேன். நான் பிசிஏ முடிச்சு 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் பிசிஏ கிராஜுவேட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு, வேர் டு யூ லிவ் கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு சென்னையில் தான் இருக்கேன். ஸோ இந்த கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பாரதி. நீங்கள் வந்துட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கமெண்ட்.
நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட வந்துட்டு சில விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ஒரு டிஸ்லைக் வந்திருக்கு. ஸோ அது யார் டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, பட் அந்த டிஸ்லைக் பண்ணுறதுக்காகவாவது நம்ம வீடியோவை பார்க்குறாங்களே அப்படின்னு ஹாப்பியாக இருக்குது. பட் டிஸ்லைக்குன்னு இருக்கிறது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு பிடிக்கல, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வீடியோ கரெக்ஷன் வந்து பண்ணி மேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சஜஷன் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி வந்துட்டு என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயுமே நீங்கள் பிங் பண்ணலாம். ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கல என்ன கரெக்ஷன் பண்ணணுன்றதை நீங்கள் வந்துட்டு வீடியோவில் சொல்லுங்கள். அந்த ஒரு டிஸ்லைக்மே வந்துட்டு எனக்கு லைக்காக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கிராஃப்டிவல். அண்ட் இதே மாதிரி எவ்ரி மந்த் ஒரு சிட்சாட் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிட்சாட் வீடியோ மேக் பண்ணும்போது நான் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வீடியோஸ் எவ்ரி மந்த் மேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நீங்கள் சேனல் ரிலேட்டடாக வந்துட்டு ஏதாவது குவெஷ்சன்ஸ் கேட்கணும், ஏதாவது சஜஷன்ஸ் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்துட்டு கண்டிப்பாக சிட்சாட் வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு ஸோ கிராஃப்டிவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் அந்த வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.